Hello everyone, welcome to Traditional 24. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சோ போன வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஜூஸ் பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஜூஸஸ் இருக்கு. மாதுளம்பழம் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், கிரேப் ஜூஸ்லாம் வீட்டில் எல்லாருக்கும் போட தெரியும். ஸோ அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நாம் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து புதுசாக ஸ்டார்டர் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரில் மொதல் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலான டிஷ்ஷு, எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களாம் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஷ்ஷை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிக்கும், பட் ஆனால் அது கொஞ்சம் ரேராக தான், வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப ரேர், கடையில் தான் நீங்கள் சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ் அது, வீட்டில் செய்ய முடியாது. ஸோ வீட்டில் செய்யவும் தெரியாது யாருக்கும். ஸோ வீட்டிலே அந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கான ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸு, பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். இந்த டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட முடியும், வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாது. பிகாஸ் இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்காக நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் இதை செய்ய முடியாது, பிகாஸ் எங்கள் வீடு கொஞ்சம் மாடி வீடுன்றதுனால இதை செய்ய முடியாது. நம்ம வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி தான் போய் இதை செய்ய போகிறோம். இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து நம்ம எப்படி மாடி வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மாடி வீட்லேயும் செய்யலாம். எனக்கு எங்கள் வீட்டில் செய்கிறது வந்து ஸ்பேஸ் பத்தலை, அதனால் கொஞ்சம் வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க, எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் மெயினாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குற மாதிரி இதில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இன்க்ரீடியன்ட்லாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல சமைக்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போய், அதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டு வந்துடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 8 கல் வச்சு ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து அதை அப்படியே பீஸ் பீஸாக உடச்சி இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இந்த மாதிரி கறி, அடுப்பு கறின்னு கேளுங்கள் கடையில், இது பேர் சார்கோல். இந்த மாதிரி கறியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் மோஸ்ட்லி இருக்கும். இந்த மாதிரி கறி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. வாங்க இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி பற்ற வைக்கிறேன்னு சொல்கிறேன். சார்கோல் நிறையா இருந்ததுன்னா சார்கோல் மட்டும் போட்டுக்கோங்க கறியை, இல்லை கறி கம்மியாக இருந்ததுன்னா கொட்டாங்குச்சியும் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பரை அது மேலே அடிக்கிட்டு பாருங்கள், பற்ற வச்சு விட்ருங்க. சரியாக பற்றலை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அந்த கறி மேலெல்லாம் ஊற்றி விடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் குயிக்காகவே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. மண்ணை சூடெல்லாம் குளித்திடாதீங்க, ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சிக்கன் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நான் தனி மிளகாத்தூள் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஜீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1.5 கிலோ சிக்கனுக்கு செய்கிறேன். தென் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இது தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, 10 ரூபாய் தயிர் பாக்கெட்டு. இந்த தயிர் பாக்கெட்டை ஒரு துணியில் எடுத்து இந்த மாதிரி போட்டு வடிகட்டிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஹங்கர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதான் ஹங்கர்டு, இதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இது சால்ட்டு, இதுக்கு பேர் வந்து ராக் சால்ட்டு. இது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இதுதான் இந்த டிஷ்ஷோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. நார்மல் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புரிஞ்சிக்கலாம்.
அதுக்கப்புறமா இது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அளவு பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ வாங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் சில்லி பவுடர் அதிகமாக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கை வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சிக்கன் எடுத்து போடலாம். இங்கே பாருங்கள் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் மேரினேஷன் பண்ணிக்கலாம். வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா மேரினேஷன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல, அப்படியே வெளியிலேயே ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. எந்த ஒரு ப்ராசஸ் செஞ்சாலும் ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணுங்கள், கையை சுத்தமாக கழுவிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிக்கன் மேரினேஷன். தென் இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு குக் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளோட சார்கோல் அடுப்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க போய்ட்டு குக் பண்ண போகலாம். இந்த மாதிரி ஒரு 2 கம்பி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் கொடுக்கணும். உங்களுக்கு சிக்கன் எந்த மாதிரி சைஸில் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 கம்பி எந்த சைஸ் பெருசாக இருந்தோ அந்த சைஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பீஸ் அதில் கொள்ளுமோ அந்த பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உப்பும். எஸ் சாச்சா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள கம்பியில் எடுத்து போட்டுக்கோங்க. இதோ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இதை வந்து செய்கிறது வந்து உங்களுக்காக தான் நான் செஞ்சதே, செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட் அண்ட் 5-ஸ்டார் ஹோட்டல்லாம் என்ன மாதிரியான மேரினேஷன் அண்ட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள் எம்மா சூப்பராக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, மைனஸ் கூட ரெடியாக இருக்குது. இந்த மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா ஏற்கனவே நம்ம மைனஸ் வீடியோ போட்டிருக்கோம், வேணும்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது போய் மறக்காமல் பார்த்துருவாங்க. ஸோ வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறது லெக் பீஸ். யா, இது அப்படி இந்த மைனஸில் அப்படி முக்கி அப்படி எடுத்து பாருங்க செம்மையாக இருக்கா. ஸோ வாங்க அதை டேஸ்ட் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதோடய ஸ்மோக்கி ஃப்ளேவர்
அந்த சார்கோலோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கு. அண்ட் மேரினேஷனில் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் பேஸ்டாக அரைச்சி போட்டதுனால இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இந்த மைனஸும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும் மைனஸ்னால். வேறு லெவலாக இருக்குது, இதை பாருங்க. இதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். வாவ், சிக்கனை வந்து நம்ம பிக்கக்குள்ளேயே சூப்பராக வந்துருக்கு. இதை பாருங்க, உங்களுக்காக இப்போ எடுத்து காட்டுறேன்ங்களா, செம்மையா இருக்கா. இப்போ இதில் டிப் பண்ணி பாருங்கள், கேமராவில் தெரியுதா, சாப்பிட போகிறோம். ஸோ செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தந்தூரி சிக்கன் உங்கள் வீட்லேயும் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் ட்ரெடிஷ்னல் 24.